உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்களையப்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேக் டு ஃபார்ம். குரல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. சளியும் குறைஞ்சிட்டு, ஃபீவரும் குறைஞ்சிட்டு, இன்னும் டேப்லெட் இருக்குது. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டால் இன்னும் கொஞ்சம் சரியாயிடும். இருமல் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகுது லொக்கு லொக்குன்னு. அதுவும் சரியாயிடும்னு வச்சிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தை திருநாள், பொங்கல். எல்லா உறவுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஃபேமிலியில் வந்து சந்தோஷங்கள். பொங்கலோ பொங்கல்னு பொங்கட்டும். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் பொங்கலை நல்லா கொண்டாடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவர் வேலை பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் பொங்கல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருந்தோம்னா பொங்கல் கொண்டாடுவோம். சக்கரை பொங்கல் திரும்ப, வெண்பொங்கல் திரும்ப. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலை தான். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அடுத்து ஹவுஸ் மேட் உடம்பு சரியில்லை, அவங்கள தனியாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு, இப்போ தான் மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்டு, குளிச்சுட்டு, நல்லா அயன் பண்ண வெள்ளை செட் ஒன்று போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூவெல்லாம் போட்டுட்டு, கம்பெனிக்கு டீசல் போட்டுட்டு, இப்போ என்னடா எப்போ பண்ணுறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்வீஸ் எங்கள் கம்பெனியில் இருக்குது. பின்னாடி ஒரு பெரிய டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், ஓஸ் இந்த கிடக்கு. இவ்வளோ கீழே கிடக்கு பாருங்கள் ஓஸு. அந்த ஓஸை எடுத்து மோட்டரை போட்டுட்டு புஸ்ஸுன்னு தண்ணி அடிச்சுட்டு வண்டியை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு போகலான் இருக்கேன். நிறைய உறவுகள் கம்பெனிலெலாம் வந்து பெரிய வண்டி ஓட்டுறாங்க. டிரைவர்ஸ்க்கெலாம் எவ்வளோ சேலரி, கம்பெனியில் வந்து ஒரு ரூம் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நானே ஊரில் இருக்கும்போது எனக்கு அந்த சந்தேகம்லாம் இருந்துச்சு தான். சரி, நம்ம ஓனர் தான் கம்பெனி வச்சுருக்காங்க. நம்ம தம்பியை ஒருத்த வேலை பார்க்குறான். அந்த பக்கத்துக்கு பையன், அவன் வந்து இப்போ ஒரு 10 மாதம் இருக்கும். அவனை போய்ட்டு நம்ம கலந்துரையாடல் பண்ணி அவனுக்கு சேலரி எவ்வளவு, எவ்வளோ ட்ரிப்பு காசு கிடைக்குது, எவ்வளவு மாதம் செலவாகுது, ஒரு சவுதி அரேபியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு டிரைவர் வேலைக்கு வரப்போகிறாங்கன்னா எவ்வளோ சேலரி, எவ்வளோ கிடைக்குன்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வேலை வீடியோ எத்தனை நிமிஷம் போகுதுன்னு தெரில. ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் முடிச்சிடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் குழச்சி கொடுத்துற ரெடிமிக்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வண்டி இருக்கும் தெரியுங்களா, காங்கிரீட் ஏற்றி போகும்ல, அந்த டிரைவர்ஸ் தான் இங்கே அவைலபிளாக நிறையா பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோபில கல் செய்வாங்கள்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஓனர் கம்பெனியில் செய்கிறாங்க. அதுக்கு ஆலோபில கல் செய்வங்களும் எடுப்பாங்க, டிரைவர் வேலைக்கு இங்கே ஆளுங்களை எடுப்பாங்க. நிறைய உறவுகள் வீசா இருந்தால் சொல்லுங்கண்ணான்னு சொல்கிறீங்க. வீசாலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மள்ட்டலாம் கொடுக்க மாட்டாங்க உறவுகள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு டிரைவர். அவங்களுக்கு நம்மளுக்கு கடைக்கு போக வர, ஜாமான் வாங்கி கொடுக்க, வீட்டில் உள்ளவங்களை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வர, ஸ்கூல் விட அழைக்க, இதுக்கு மட்டும் தான் நம்மளை பயன்படுத்திப்பாங்க. மற்றபடி ஐயப்பன் தா ஒரு 10 வீசா, ஒரு 10 ஆளுங்களை எடுத்து விடு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க உறவுகளே, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்டர்வியூ வைப்பாங்க. அது எப்படி எங்கே வைக்கிறாங்கன்னு வச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தால் சொல்கிறேன். இப்போ இந்த வருஷத்துக்கு ஆள் எடுத்துகிறாங்க, இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு தான் எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா இதுமாதிரி சவுதி அரேபியா டிரைவர் வலிக்கங்க, இன்டர்வியூ வந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஜாபு வந்து நீங்கள் பிடிச்சிருந்தால் பாருங்கள் உறவுகளே. எங்கள் ஓனர் காங்கிரீட் குழச்சி கொடுத்த கம்பெனி வச்சுருக்காங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு கோளாய் உருண்டு உருண்டையாக பெருசாக அந்த கம்பெனி தான். ஆமாம், இப்போ நான் வந்து டீசல் போட்டுட்டேன், தண்ணி கூட நான் லேட்டாக வந்து அடிச்சுக்கிறேன். வாட்டர் சர்வீஸு வாங்க, நண்பனை தம்பியை சந்திச்சுட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கலந்துக்கிட்டு பண்ணிட்டு அவன் ரூமெல்லாம் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா, கார் அங்கே வெளில பார்க்கிங் போட்டுட்டு தம்பியோட ரூமுக்கு போகிறேன். இதாக அந்த பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அதனால் இதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அப்பார்ட்மெண்ட்டு. டிரைவர்ஸு இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் தங்கிக்கிறதுக்கான அவங்க கம்பெனிலேருந்து கட்டி கொடுக்குற இடம். இங்கே உள்ளவங்கலாம் இதுக்கு சாப்பாடு போடுவாங்க போட்டிருக்கு. ஓ பிளாக்கி, கண்கிரேர்னு இருக்கே. இல்லை, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ஓட்டானே. நம்ம தம்பியோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 5, 5, 10 ரூமும் இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த சைடு ஒரு 5, 5, 10 ரூமும் இருக்குது. நானே தம்பி பேரில் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. லாஸ்ட் ரூம் அவனுக்கு போயிட்டு ரூமுக்கு வந்துட்டான் வந்துட்டான் தம்பி தான். உறவுகளே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வெளில பார்க் பண்ணிட்டு தம்பி ரூமுக்கு வந்துட்டோம். தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன்தான். சவுதி அரேபியா தமாம்க்கு ஒரு கம்பெனி டிரைவர், அதாவது காங்கிரீட் குழச்சி கொட்டுற ரெடிமிக்ஸ் கம்பெனி வண்டி தான், இந்த ரெடிமிக்ஸ் வண்டி தான் ஓட்டுறாப்புல. அந்த டிரைவர் வேலைக்கு வந்துருக்காப்புல தம்பி, 10 மாதம் ஆகுது வந்து. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கம்பெனியில் வச்சாங்க, இதுமாரி பெரிய வண்டி ஆள் எடுக்கிறாங்களா ட்ரை பண்ணி வாடான்னு சொன்னேன். அதுமாரி தம்பி ட்ரை பண்ணி வந்துட்டாப்புல. வந்ததுலேருந்து அவர் அனுபவங்கள் எப்படி, வண்டி எப்போ மாற்றி விட்டாங்க, லைசன்ஸ் எப்படி எடுத்தாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளவு கிடைக்குது மாதம், எவ்வளவு செலவு ஆகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போமே. தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வெளிநாடுகளில் வந்து பெரிய வண்டி டிரைவர் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி. இப்போ நான் ஹவுஸ் டிரைவர், என்னை பற்றி உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நான் என்ன சம்பாதிக்கிறேன், என்ன செலவாகுது அப்படிங்கிறத. அதுமாதிரி தம்பியோட அனுபவத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். சசிகுமார் தம்பியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார், பசக்கார பையன் தம்பி. அடிக்கடி காயிருவாங்கன்னா நான் தான் வந்து அழைச்சிட்டு போவேன். ஏன்னா அவன் பெரிய வண்டி ஓட்டுறானே, அவன் அதை எடுத்துகிட்டு போக முடியாது, சிட்டி கொடுறலாம். அப்பப்போ நாங்கள் போகும்போது சேர்த்து அழைச்சிட்டு போவோம் தம்பியை. ம், சொல்லு. வந்து எத்தனை மாதம் ஆகுது?
கம்பெனி வந்து ரெண்டு 10 மாசம் ஆச்சு. 10 மாசம் ஆகுது. ஆமா வந்தோன்னா ஒரு 1 மாசம் கழிச்சுதான் வண்டியிலேயே அனுப்பி விட்டாங்க. வண்டியில ரூட்டு கத்துறதுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆமா இக்காமா ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுனுச்சு. அது வரைக்கும் வண்டியில நம்ம ரூட்டு கத்துறதுக்காக ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. ஒரு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல இருப்பாரு. அதான் 1 மாசம் ஒர்க் ஷாப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில அனுப்பி விடுவாங்க ரூட்டு கத்துக்க. ஆமா தமிழ் ஆள் கூட அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டாங்க போய் ஒரு 2-3 மாசம் தமிழ் ஆள் கூட போயிட்டு இப்ப ஒரு 5-6 மாசமா வண்டி மாத்தி ஓட்டிட்டு இருக்க. வண்டி மாத்தி தம்பி ஓட்டிட்டு இருக்காப்ல. நீ வரும்போது உனக்கு பேசிக் சேலரி எவ்வளவு சொன்னாங்க? 900+ 200. 900+ 200 வருவில்ல. 900 வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்பளம். 200 வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அலோன்ஸ்னு கொடுப்பாங்க. 900+ 200 1100 வருமா? 1100. அது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 21 ரூபா போகுது. அப்படியே கனெக்ட் பண்ணிங்க, நான் எவ்வளோ அப்புறமா கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன காசு கிடைக்காத சொல்லு. நாங்களாம் ஹவுஸ் டிரைவர், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சேலரி 1500 ரூபானா 2 வருஷத்துக்கு 1500 ரூபா தான். அதுமாரி இப்போ 2 வருஷம் கழிச்சு எனக்கு சம்பளத்தில் 3 வருஷம் கழிச்சு ஏற்றிருக்காங்க. இப்போ ஒரு 2000 கிடைக்குது. தம்பி உங்களுக்கு என்ன கம்பெனி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் இப்படி ட்ரிப்லாம் இப்படி சொல்லுங்கள். ட்ரிப்பு ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு போவோம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் ஒரு ட்ரிப்பு கம்பெனி கூட்டுவீங்களா அதை சொல்லுங்கள். ஆனால் இதை சொல்லி அதை சொல்கிறேன் வந்து இது மாதிரி ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு ஓட்டுவோம். அதில் வந்து 1 ட்ரிப்பு கம்பெனி போயிடும், பேலன்ஸ் 3 ட்ரிப்பு தான் எங்களுக்கு. 1 ட்ரிப்பு வந்து 1 ட்ரிப்புக்கு வந்து 10 ரியால் கொடுப்பாங்க. 10 ரியால். ஆமாம். அதில் 1 ட்ரிப்பு கம்பெனிக்கு போனது போக 3 ட்ரிப்பு இல்லை எத்தனை ட்ரிப்பு ஓட்டுறோமோ அத்தனை காசு அதான் எங்கள் சம்பளம். வெள்ளிக்கிழமை வந்து வண்டி கழுவுனா 20 ரியால் கொடுப்பாங்க. 20 ரியால் வண்டியை ஃபுல்லாக கழுவுனு கிளீனா? வண்டி ஃபுல்லாக காங்கிரீட் வண்டியில் உள்ளெல்லாம் காங்கிரட் ஒட்டி போயிருந்ததுன்னா ஒட்டச்சி எடுத்து வாஷிங் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் வண்டியை. வெள்ளிக்கிழமை லீவு பட் இருந்தாலும் நாங்கள் வண்டி கழுவுனா எங்களுக்கு 20 ரியால் கொடுப்பாங்க. 20 ரியால் கொடுப்பாங்களா? இப்போ மாசத்துல 4 வெள்ளிக்கிழமையா? ஆமா 4 2 8 அது ஒரு 80 ரூபா கிடைச்சிரு மாசம். ஆமா அதுக்கப்புறம் ட்ரிப்பு ஓட்டுறத பார்த்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் உறவுகளே. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 ட்ரிப்பு கூட போவாங்க கம்பெனி ட்ரிப்பு. எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 ட்ரிப்பு போவாங்க. ஒரு நாளைக்கு 4 அதிகபட்சம் எத்தனை ட்ரிப்பு போயிருக்கீங்க சதிக்குமார்? அதிகபட்சம் 5 ட்ரிப்பு போயிருக்காங்க. 5 ட்ரிப்பு போகலாம் ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம்லாம் முடியாது உறவுகளே. அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு 1 ட்ரிப்பு கம்பெனிக்கு ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு ஓட்டுவான்னு வச்சிங்களேன், மாசத்துல ஒரு எத்தனை ட்ரிப் ஓட்டுவீங்க? மாசத்துக்கு ஒரு 70 அந்த மாதிரி 70-75 ட்ரிப்பு வரும். 70-75 ட்ரிப்பு வருமா? அதுவே அதிகமாக தான் சொல்கிறான். அது கரெக்டாக அது கிடைக்குமா என்னன்னு தெரியல. அது நம்மளுக்கு வர ஆர்டரை பொறுத்து, கம்பெனி நம்மளை வேலைக்கு அனுப்புறதை பொறுத்து தானே இருக்குது காங்கிரீட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எத்தனை ரியால் வாங்கியிருக்கு? ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ சம்பளம் வந்துச்சு? ஃபஸ்ட்டு மாதம் அட்வான்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் பிடிச்சது போக 1000 ரியால் வந்துச்சு. 1000 ரியால் தான் வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் மாதம் ட்ரைனிங்கில் தானே இருந்தான். சரி அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டாக ட்ரிப் ஓட்டி எந்த மாதம் சம்பளம் எடுத்தேன்? போன மாதம் தான். போன மாதம் தானே? எவ்வளோ இது வந்துச்சு? 2039-36 வந்துச்சு. 2039 ரியால் தான் வந்துச்சா? ஆமாம். அந்த ட்ரிப் ஓட்டின பேசிக்கு 1100+ 931 ரூபாய்க்கு வண்டி உழைச்சிருக்காப்புல தம்பி. ட்ரிப் ஓட்டி இந்த வண்டி கழுவி எல்லாம் சம்பாதிச்சிருக்காப்புல கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரிப்பு நிறையா போனான்னா 2500 எடுக்கலாம் ஹையஸ்ட்டாக, அதை தாண்டி எடுக்க முடியாது. ஆமாம் இப்போ கொஞ்சம் மழையினால 2039 ரூபா வாங்கி உனக்கு சாப்பாடு மாதம் எவ்வளோ செலவாகுது? எப்படி பார்த்தாலும் ஒரு 600 அந்த ரேஞ்சில் ஆகுது. நான் மொபைல் ரீசார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, சாப்பாடு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு 600 ரூபா அந்த மாதிரி வேலை ஆகும். அப்போனா மிச்சம் எவ்வளோது? 1500 தான் வருமானம் உனக்கும். 1500-400 தான் வரும் அதுங்க வருவர்களே. 1500-400 1500 31000 நம்ம ஒரு காசுக்கு. ஆமாம் கரெக்டா? கரெக்ட் இல்லையே? கரெக்டாக என்னன்னு தெரியல. சரி அப்புறமா கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே சோகம் வருவங்களே. 1500 ரூபானா எவ்வளோதுன்ட்டு? ஆமாம் ஆமாம். லைசன்ஸ் அதை பற்றியெல்லாம் வந்து கம்பெனியில் தான் எடுத்து கொடுத்தாங்க. கம்பெனி லைசன்ஸ் வந்து கம்பெனியில் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க தான் பே பண்ணாங்களா? ஆமாம் பேமெண்ட்ல அவங்க தான், அவங்க தான் பண்ணாங்க. நீ வந்து ட்ரைலர் ஓட்டி, ட்ரைலர் மட்டும் ஓட்டி காட்டணும். ட்ரைலர் வேஸ்ட் அடிக்கணுமாடா? ஆமாம் 1 மாதம் ட்ரைனிங் போகணும் முத, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ வண்டி ஓட்டி காட்டி நம்ம பாஸ் பண்ணணும். ஓ ஓகே ஓகே ஓகே. அதான் நம்மளுக்கு ட்ரைலர்லாம் ஓட்ட தெரியாது, நம்ம கார் மட்டும் தான் நல்லா வளைச்சி ஓட்டுவோம். தம்பி வந்து லைசன்ஸ் எடுத்துட்டாப்புல கம்பெனிலாம் எடுத்து கொடுத்தாங்களா? அவங்க தான் பே பண்ணாங்களா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியலையா? நம்மளை வந்து கிளாஸ் போ, இன்றைக்கி உனக்கு டெஸ்ட் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, நம்ம போய்க்கணும் ஒருவில். அவ்வளோதான். சாப்பாடு வந்து தம்பி இன்னைக்கு தனியாக சமைச்சு சாப்பிட்றலாம். எலக்ட்ரிக் குக்கர்லாம் வச்சுருக்கா நம்ம தம்பிக்கு. இப்போ வேலை வேறு வந்துருச்சு, நிறைய அழைச்சிட்டு எங்கேயே போகணுமா? எங்கேயே போகணும்னா இது வண்டி ஸ்டா மிக்சர் எடுத்து தான் மரியா? எங்கே தெரியல, வேறு வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ஏதோ லோக்கலில் ஒட்டு கொடுத்துருக்காங்களா, அழைச்சிட்டு போகணுமா? ஓகே ஒருவர்களே, ஓரளவு தம்பியோட சேலரி எவ்வளோ மாதம் செலவாகுது எவ்வளோ கிடைக்குது அவனுக்குன்னு சொல்லியிருக்கிறான். ஒரு கம்பெனியில் மிக்சர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது, மற்றபடி ட்ரைலர் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும், சம்பளம் அதிகமாக கிடைக்கும். நம்மள்கிட்ட டிரைவர் ட்ரைலர் ஓட்டுற நண்பரும் இருக்காப்புல, அவரையும் ஒரு நாள் சந்திச்சோம்னா அவரோட சம்பளத்தையும் நம்ம கவர்ந்து ஹெல்ப் பண்ணிப்போம். வெளிநாட்டுக்கு ஒரு பெரிய வண்டிக்கு டிரைவர் வேலைக்கு வர போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே அவர்களை, இந்த கம்பெனி ரூமை லைட்டாக நான் சுற்றி காட்டுறேன். கம்பெனியில் எத்தனை அவுட் சைடு என்னென்ன வசதிகள், குளியல் அறை, பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு லைட்டாக பார்த்துட்டு இதோட இந்த விலாக முடிக்கலாம். நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ண தம்பிக்கு ஒரு நன்றி. மறக்காமல் அண்ணன் சேனலை லைக் போடுங்க,
எல்லாம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க தம்பி வாயில வரல போல. சரி ஓகே போயிட்டு நீ, நான் ரூம்ல என்ன சாப்பாடு இருக்கு? சிக்கன் குழம்பு இருக்கு, சாதம் இருக்கு. பொங்கல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது. ஆமா, எங்களுக்கு வேலை தான். இப்போ தம்பி இந்த வேலைக்கு போறாரு, நான் டீசல் போட வந்தேன். அப்படியே இந்த ஒரு மணி நேரத்தில் எனக்கும் வேலை வந்துடும். எனக்கு உடம்பு சில நான் ரொட்டீன் வீடியோ போடலாம். நாளையிலருந்து ரொட்டீன் வீடியோ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உறவுகளே. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தம்பி ரூம்ல சாப்பாடு இருக்கா, நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் உறவுகளே. சரிங்களா, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு லைட்டாக சுற்றி காட்டுறேன். பாய் பாய். சோறு சோறு சோறு, ஐ டோன்ட் லைக் பட் சோறு லைக் மீ. சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் உறவுகளே. அப்புறமா ரூமையும் குளியலறை புனி துவைக்கிறடா எல்லாத்தையும் லைட்டாக காமிச்சிட்டு போகிறேன். இந்த ரூமையும் காமிச்சிட்டு உறவுகளே, சாப்பிட்டுட்டேன் தம்பி ரூமில். சாப்பிட்டுட்டு நம்ம ரூமில் எல்லாம் வாஷ்பேஷன் இருக்காது. வாஷ்பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே இருக்காது. லாஸ்ட்டில் காமனாக இந்த எல்லா ரூமுக்குள்ளவங்களும் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி, ஜாமான் வளைக்கிற மாதிரியும், சம் சாப்பிடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. வாங்க பாப்போம் உறவுகளே. இதுதான் வாஷ்பேஷனு. இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு அடுப்பு, ஒரு சிலிண்டர் பானை கொடுத்துருவாங்க. கீழே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வாஷ்பேஷனும் அடுப்பு வச்சுக்கிற இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறாங்களா உறவுகளே? ஆமாம், தம்பி சொன்னது தான். வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் செக்ஷன், துணிக்காய வச்சுக்கிற செக்ஷன், ரெண்டு சைடு இருக்கும் பாத்ரூம். இந்த சைடு ஒரு அஞ்சஞ்சு, இந்த சைடு ஒரு அஞ்சஞ்சு. ரொம்ப கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும், அதனால் அது எதுக்கு டீப்பாக கட்டிட்டுனு விட்டுட்டு வருவோம். ஆனால் இப்போ அதை இடிச்சிட்டு பக்காவாக கட்ட போகிறாங்களா? கட்டி முடிச்சோன்னா என்ன நம்ம வீடியோ போடுவோம் நம்ம. சரிங்களா, நான் தட்டை வச்சுட்டு தம்பி ரூம்லேருந்து கிளம்ப போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உறவுகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து போயிட்டாப்புல, தம்பியோட ரூம்லேருந்து நம்ம விடைபெற போகிறோம். பார்த்துங்க, இந்த ஒரு கட்டில் கிடக்கா, அந்தாலும் ஒரு கட்டில் கிடக்கா, இந்த லாஸ்ட்டில் இங்கிட்டு ஒரு கட்டில் கிடக்கு. மொத்தம் மூணு கட்டில், ஆறு பேர் தங்குற மாதிரி இருக்கும் உறவுகள் இந்த ரூமு. இந்த ஆறு பேருக்கு காமனான ஒரு ஃப்ரிட்ஜு. அங்கே கிச்சனை தான் இடிச்சிட்டு கட்ட போகிறாங்கிறதுனால எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சிலிண்டர் இப்போ ரூமுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி வைக்கக்கூடாது. கிச்சன் கட்டி கொடுத்த பிறகு அவங்கவுங்க அந்த இடத்துல ஒரு அடுப்பு ஒரு இதை வச்சு சமைச்சிக்கலாம் உறவுகளை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாம் வந்து தண்ணி வாங்கி வச்சுக்கணும், குடிநீர் வாங்கி வச்சுக்கிட்டு தான் குடிச்சிக்கணும் உறவுகளை. இந்த பக்கெட் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு பக்கெட்டு குளிக்கிறதுக்கு, துணி அலசுறதுக்குன்ட்டு. இதான் உறவுகளே, பார்த்துங்க ரூமை. கம்பெனியில் எல்லாருக்கும் இப்படி தான் ரூம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு டிரைவர் வேலைக்கு வர போகிறீங்கன்னா ரூமு, ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்க. இந்தமாதிரி காமனாக தான் இருக்கும் உறவுகளே ரூமு. எங்கள் ரூமு ஜன்னல்லேருந்து கம்பெனி வியூவை பாருங்கள். காங்கிரீட் குழச்சி கொட்டுற கம்பெனி வண்டியெல்லாம் கிடக்கு, ஹாலோ பிளாக் கல் கிடக்கு, எல்லாம் இருக்கும் உறவுகளே. இந்த கம்பெனியில் தான் பிறமா தம்பி வேலை பார்க்குறாப்புல. உறவுகளே, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட்டுருக்காப்புல. இதான் தம்பி ஓட்டுற வண்டி, பின்னாடி தெரியுது பாருங்கள். இருங்க, பேக் கேமரா காட்டுறேன். தம்பி கம்பெனியில் தான் டீசல் போடுவாப்புல. இந்த வண்டி தான் உறவுகளே, பார்த்துங்க. இந்த வண்டி தான் ஓட்டுறாப்புல. எனக்கெல்லாம் இது ஓட்ட தெரியாது, கற்றுத்தரேன்னு சொல்லியிருக்கான். கற்று தெரியாடா? ஓகே உறவுகளே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ரூமு, இந்த வாஷ்பேஷன், பெட்ரூமு, ப்ளஸ் தம்பியோட சேலரி, அப்புறம் தம்பி டீசல் போகிறாடா, எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஷார்ட்டாக எனக்கு மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க, 3:00 கம்மி பண்ணிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு டியூட்டி கண்டினியூ பண்ண போகிறவர்களே. நாளைந்து நான் ருட்டீன் விளாக போகிறேன், இனிமேல் தொடர்ந்து வீடியோ போகிறேன். மை ஹெல்த் நவ் குட், ஐ ஃபீல் பெட்டர். ஸோ அடுத்து நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் மோர் ரீச் ஆகும், ரெக்கமெண்டேஷன் ஆகும், சப்ஸ்கிரைப்ஸ் நிறையா வரும். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. பாய்.